அவங்க இப்போ ஃபாஸ்ட்டாக பிடுங்குறாங்க நமக்கு தெரியல. ஆ ஓகே பிடுங்கிட்டேன் இங்கே பாருங்க, நானும் பர்ஃபெக்டாக பிடுங்கிட்டேன். இதுதான் நாற்று பிடுங்கிறது போல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு வர சொன்னேன், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது விவசாய வேலைக்கு ஒரு டார்கெட் இருக்குதான். என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 300 முடி எடுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நான் நாற்றை பிடுங்கிட்டேன்ல, பிடுங்கி அதை கட்டுறேன்ல, அந்த ஒரு கட்டு தான் ஒரு முடி. அந்த சுற்றி அப்படியே போய் இது துருக்கு போடணுமா? மாடி ஒரு மாடி வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 5:30 ஆகுது. நான் எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊர் கொல்லி வயலுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்பா பின்னாடி இருக்காங்க பாரு. அப்பா வந்து நாற்று பிடுங்க போகிறாரா, அதை தான் காமிக்க போகிறேன் நான். ஸோ வாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊருடைய இயற்கை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், சுற்றி பாருங்கள். பின்னாடிலாம் நாற்று பிடுங்குறாங்க பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது பாரு, பச்சை பசேல்னு. நான் தலைமை கட்டுறது நல்லா தெரியுங்க. விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நாற்று பிடுங்குறாங்க பார்ப்போம். ரொம்ப நாளாகவே அப்பாவை ஏன் காமிக்கல, ஏன் காமிக்கல அப்படின்னு கேட்குறீங்களா? அப்பா காலையில் 5 மணிக்கு 4:30 எழுந்து இந்த மாதிரி கொல்லி வயல் வேலைக்கெலாம் வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து நானும் பண்ணலான்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது, பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, களவும் கற்று மர அப்படி சொல்லுவாங்க. களவு அப்படின்னா என்ன தெரியுமா? களவுன்னா திருடு தான். அந்த திருட்டையும் கற்று மர அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தையே கற்றுக்கிட்டு நீ மறந்துடு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய விவசாயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அது வந்து நல்லது தான் கொடுக்கும், சரிங்களா? அதனால் நான் விவசாயத்தை கற்றுக்க தான் போகிறேன். என்னன்னாக்கா, இன்கேஸ் நம்ம கொல்லியில் ஏதாவது நெல் கில்லு பண்ணும்போது நம்மளும் கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. அதனால் நான் போயிட்டு கற்றுக்க போகிறேன். அப்பா அங்கே நாற்று பிடுங்குறாரு, சரிங்களா? அப்பா கிட்ட போகலாம். நான் போயிட்டு பிடுங்க தான் போகிறேன். அது நான் பிடுங்கிறது ரைட்டான்றது பக்கத்தில் இருக்கிட்ட கேட்குறேன், சரிங்களா? நானும் பிடுங்கவா? பிடுங்கலாமா? பிடுங்கலா? அடியோட பிடுங்கணுமா? அடியில் கை வச்சு பிடுங்கணுமா? ஆமாம். மேலே பிடுங்கினாக்கா பிடிக்கிறேன். அடியில் பிடுங்குறேன். அவங்க இப்போ ஃபாஸ்ட்டாக பிடுங்குறாங்க, நமக்கு தெரியல. ஆ ஓகே, பிடுங்கிட்டேன். இங்கே பாருங்க, நானும் பர்ஃபெக்டாக பிடுங்கிட்டேன். இதுதான் நாற்று பிடுங்கிறது போல். சரி, இதுக்கப்புறம் வந்து சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் வந்து கொல்லிக்கெலாம் நாற்று பிடுங்க வரும், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பிடுங்க கற்றுக்கிறேன், சரியா? பிடுங்கிட்டேன். அப்பா கிட்டே போகலாம், அப்பா எப்படி பிடுங்குறாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டில் பிடுங்குறாருன்றதை பார்ப்போம், சரியா? விவசாயம் பண்ணுறது தகுதி படித்தவங்களும் பண்ணலாம், படிக்காதவங்களும் பண்ணலாம், ஏழையும் பண்ணலாம், பணக்காரங்களும் பண்ணலாம். அப்புறம் கமெண்டில் கேட்டிங்க, நீலாம் ஏன் யூடியூப்பில் வீடியோ போடுற, விவசாயம் பண்ணு அப்படின்னு. நீங்கள் விவசாயம்லாம் எங்களுக்கு அத்துப்படி தாங்க, நாங்களும் மம்முட்டி எடுத்து வேலை செய்வோம். எல்லோரும் அப்படியே அந்த சேத்து தண்ணியில் படியே உட்காந்துக்கிட்டாங்க. குனிஞ்சிக்கிட்டே பிடுங்கினாக்கா ரொம்ப நேரம் பிடுங்க முடியாது, இங்கே பேக் பெயின் வந்துடும். ஸோ அதனால் இப்படி உட்காந்துக்கிறாங்க. நான் வெள்ள சாட்டெல்லாம் வேறு போட்டேன் சார். அப்பா பிடுங்கிறாங்க. விவசாய வேலை செய்கிறதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. அது என்ன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பெரிய துணி, இவ்வளோ அகலம்தான் இருக்கும். அது வந்து மீசல் கோமணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே உட்காந்துட்டு வேலை செய்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் விவசாய வேலை பண்ணுறதுக்கெலாம். அப்பா வந்து ஆர்வமாக வேலை செய்கிறாரு, நம்ம அவங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறியாப்பா அப்படின்றாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல.
நாற்று பிடுங்க மட்டும்தான் தெரியும், அது கட்ட தெரியல எனக்கு. அதனால் பிடுங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ பிடிங்கி பிடிங்கி போட்டால் அவங்க கட்டுவாங்களா? அப்பா இன்னைக்கே பிடுங்கிட்டீங்களா? பிடுங்க முடியாத எட்டு பேக்கா நாலு பேக்கா மூணு பேக்கம் மூணு ஒரு ஆட்டு காலையில எழுந்துட்டு நீ வந்து வெளியே போயிட்டு வந்து டீ குடிச்சு உங்களுக்கு கம்மா கொஞ்சம் ஏற்பாட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து தோட்டமாக கொள்ள பண்ணணும். இறங்கிய கம்மையாக இங்கே வந்துருப்பான், இறங்கிய கம்மையாக வந்துட்டீங்க கொடுத்தேன். இறங்கி தெரியும் அசுகர் விட்டு இப்படியே வந்து வந்து விட்டு இப்படியே விட இங்கேதான் விட்டுக்கிறேன். ஒரு மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் ஏந்திடுவார் இவரு. மூணு மூன்றரைக்கெல்லாம் ஏந்திடுவாரு. நாட்டாம் கோயில் போய் வெளியே போட்டு டீ குடிச்சு சாயில் வந்து மாமா ஒருவர் உட்காந்துட்டு அப்புறம் தொடர்ந்தமா கொண்டு உட்காந்துட்டு வரணும். உங்க எல்லாரும் கேட்டாங்கப்பா, வீடியோ பாக்குறாங்கல்ல, அவங்க கேட்டாங்க இன்னும் ரொம்ப நாளாக அப்பாவை காணும் அப்பாவை காணான்ட்டு கேட்டாங்களா, அதனால தான் இங்கே வந்துட்டேன். அப்பா சொல்றேன்னா சுத்தப்பா வீட்டுக்கு ஒரு சூழல் அங்கே இருக்கு. நெட்டு நான் வரமாட்டேன்னு தான் அங்கே வருஷம் உங்களுக்கு போச்சு. ஐட்டம் நிறைய வருஷமாக ஆகிப்போச்சு, ஐடென்டிக்காக வந்துடுறேன்டா சொல்லிட்டு வாழப்பட்ட தண்ணி சூழல் வேறு வர நேற்று புதுசாக ஒரு ஜோதி வந்தது, அவங்களுக்கு காசு இப்போ கட்டணும் அட்வான்ஸ் தேவைப்படுவோம். நீங்கள் அட்வான்ஸ் என்ன பண்ண முடியும், கல் ஏற்றி போடணுவோ மரம் கொண்டு சாச்சிடுவோம். அப்போ சூழலுக்கு அப்புறம் அஞ்சலும் மூணு வச்சாகணும், கல் ஏற்றி போகிறோம் மரத்தை கொண்டு போட்டோம்ல கல் ஏற்றி போடுறோம். அப்புறம் எங்கே காசு இருக்கும் கையில் நாற்று பிடுங்க கற்றுக்கணும், நாற்று பிடுங்க அதை கட்டவே பஞ்சாயத்து சுத்தி அப்படியே இது சுருக்கு போடணுமா? நின்னு முடி போட
காய்ஸ் நானே பிடுங்கி நானே கட்டிட்டேன், வெற்றிகரமாக கட்டிட்டேன். இதுக்கப்புறம் நாத்து பிடுங்க, என்னைய கூப்பிடுங்க. அப்புறம் நாத்து பிடுங்கி கட்டவும் கத்துக்கணும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னையும் வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கப்புறம் நாளைக்கு வேலைக்கு வான்றாங்க. கற்றுக்கணும்னா இப்போ விவசாய வேலை கற்றுக்கணும், நல்லது தானே? இல்லையா, நேற்று விசேஷத்துக்கு போயிட்டேன். 300 முடி எடுக்கணும். அது மாதிரி 300 முடியா? 300 முடி நம்ம தலையில இருக்குது, என்ன எடுக்கலாம்? முடி எடுக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு வர சொன்னேன், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது விவசாய வேலைக்கு ஒரு டார்கெட் இருக்குதான். என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 300 முடி எடுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நான் நாற்று பிடுங்கிட்டேன்ல, பிடுங்கி அதை கட்டுறேன்ல, அந்த ஒரு கட்டு தான் 1 முடி. அந்த மாதிரி 300 முடி பிடுங்கணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி நான் வந்து 3 முடி பிடுங்கினேன். 3 முடி வந்து நான் வந்து 1 முடி பிடுங்கிறதுங்காட்டி அவங்க வந்து 4 முடி பிடுங்கிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்படியே கற்றுக்கலாம், சரிங்களா? அப்படியே டெய்லி இவங்க கூட வந்து வந்து கற்றுக்கினேன். நானும் இதுக்கப்புறம் நாற்று பிடுங்கலாம், வேலைக்கு வருவேன். அப்பா அப்பா, 5 பேர் இப்போ நாற்று பிடுங்குறீங்கள? இது எத்தனை, 2 நாள் ஆகுமா, 3 நாள் ஆகுமா? ஆ, இன்னைக்கேவா? காணிக்கு நடலாம் இத? 2 காணிக்கு நடணுமா? 2 காணிக்கு நடறதுக்கு வந்து இப்ப இந்த நாத்து போட்டிருக்காங்கல்ல, இதோடைய அளவு வந்து 1.5 கால் காணி இருக்குமா? கால் காணி இருக்காது, 10 குழி இருக்கும். 10 குழி இந்த நாத்தங்கால். சும்மா அந்த வலிச்சதெல்லாம் புடிக்கு போட்டு சிந்தை காய்ச்சிக்காது, அது மாதிரி தான் இருக்கு. பச்சை பச்சை முதல்ல இப்போ என்ன ஆகி வைக்கலாம் பாரு, அசிங்கமா இல்லை? ஆ, கொஞ்சம் அந்த வயிற்று போட்டு காய்ச்சல் அநியாயம் தான். நேற்று அதுக்கு வச்சா ஏழுந்து கூட அப்படி வந்துடலாமான்னு கூட நினச்சிருந்தேன்.